ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பொண்ணு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நொங்கு பாயசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உடம்புக்கு குளிர்ச்சியான நொங்கு பாயசம் பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு நொங்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. பால் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் மூணு நொங்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சுகர் ஒரு அரை கப்பு. அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காயை சர்க்கரையில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். உலர்ந்த திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடயே வந்து பாதாமும் முந்திரி பருப்பும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வந்து வறுத்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாக்க மேலே கருகீரும் உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது. இப்போ இந்த திராட்சையை முதல்ல போட்டு அதை நல்ல பலூன் மாதிரி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி பாதாம், அதையும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை பால் காய்ச்சிற பாத்திரம் இருந்தாலும் ஓகே. அதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்தாமல் அந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க நொங்கை அதில் ஆட் பண்ணலாம். நொங்கில் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி இருக்கிற நொங்கை மட்டும் ஆட் பண்ணி அந்த நொங்கு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம், அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹாஃப் கப் சர்க்கரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பேருக்கு அந்த சர்க்கரை கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த சர்க்கரை நொங்கோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். அந்த சர்க்கரையும் நல்லா கரையணும். கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த நொங்குலையும் நல்லா சர்க்கரை பிடிச்சி நல்லா வெந்திருக்கும். இப்போ கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த ஏலக்காயை பவுடரை அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கிளறி கொடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா அந்த ஏலக்காயோட வாசனையும் அதில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பால் கிடையாது, காய்ச்சி ஆற வச்ச பால் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான நொங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.